வணக்கம் அன்பு உறவுகளே, பாடமீன் சேனலின் ஊடாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய தினம் பாடமீன் சேனலில் அரபு நாட்டு மட்டன் மண்டி புரியாணி நாங்கள் ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். இந்த புரியாணியை எப்படி நாங்கள் சமைக்கிறோம், எப்படி சுவைப்பட சாப்பிட்றோம் என்றதை தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க எங்களோட பாடமீன் சேனலின் முழு வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட வீடியோவை முதல் தடவையாக பார்க்குற நேர்களாக இருந்தால் எங்களுடைய பாடமீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உடனடியாக நீங்கள் பார்க்கக்கூடியதா உங்களை நாடி வரும். ஓகே, அரபிக் மட்டன் மண்டி இந்த புரியாணியை நாங்கள் எப்படி சமைக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எலும்போடு இருக்கிற ஆட்டிறைச்சை நீங்கள் சுத்தம் செய்து இந்த மாதிரி ஒரு பெரிய பேசனில் தண்ணியில் நீங்கள் அவிக்க போகிறீங்க. அவிக்கிற நேரம் என்னென்ன பொருட்களை நாங்கள் இதுக்குள்ளே சேர்க்கிறோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் அதை நீங்கள் பாதியாக வெட்டி இதுக்குள்ளே போடலாம். அதோட நீங்கள் மிளகு கொஞ்சம் போடணும், அதே போல் கொஞ்சம் மஞ்சள் போடுங்க. அதே போல் இஞ்சி பூண்டு, இந்த இஞ்சி பூண்டை நல்லா இடிச்சிட்டு இதில் நீங்கள் சேர்க்கணும். அதே போல் சின்னஞ்சீரகத்தை நாங்கள் சேர்க்குறோம். அதே போல் ரம்பலை, தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்க்கிறோம். குறிப்பிட்ட அனைத்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் போட்டு நாங்கள் இறைச்ச கிட்டத்தட்ட ஒரு அரை மணத்தி அளத்துக்கு மேலே நாங்கள் அவிச்சா நல்லா இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த இறைச்சியில் எலும்பிலிருந்து இறைச்சி அவிந்து பிரியும் வரைக்கும் நாங்கள் அவித்தோம்னு சொன்னால் இறைச்சி நல்ல சாஃப்டாக வரும். அதே நேரம் இந்த அவிக்கிற தண்ணியை நீங்கள் கவனமாக வைக்கணும். இறைச்சை நீங்கள் அவிச்ச இறைச்சை புரிம்பாக எடுத்துட்டு, காரணம் இந்த குவளையில் தான், இறைச்சி அவித்த தண்ணியில் தான் நாங்கள் வந்து அரிசி, அதாவது இந்த புரியாணிக்குரிய அரிசை நாங்கள் பதப்படுத்த போறோம். பாத்தீங்கன்னா இந்த இறைச்சி சட்டப்படி நல்லா அவிஞ்சு வந்துட்டு, இந்த இறைச்சி நாங்க பிரிம்ப ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு அவித்த தண்ணியில பாசுமதி அரிசை நாங்க போட்டு பதத்துக்கு நாங்க எடுக்க போறோம். அரபு நாட்டு அரபிக் மட்டன் மண்டி சாப்பாட்டுக்கு நாங்க பாவிக்கிற அரிசி வந்து இது ஒரு பாசுமதி அரிசி. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் தண்ணியில ஊற விடுவாங்க. ஆற்றச்சி அவிச்ச தண்ணிலேயே இந்த மாதிரி அரிசெல்லாம் போடுவோம். இந்த மாதிரி ஸ்பெஷலான அரபிக் மட்டன் மண்டி புரியாணிய எங்கட மெயின் செஃப் கோபி அண்ணா செய்யறார். அவருக்கு நாங்க உதவியா இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடுறோம். அரிசி ஒரு புறம் பதமாகி கொண்டிருக்கிற நேரத்துல நாங்க கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய் அத்தனையும் நாங்க பொடியா நறுக்கி, கரட்டையும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயில நாங்க வதக்கி எடுக்கணும். அதே போல கொஞ்சம் கஜு நட்ஸ், முந்திரியும் பருப்பையும் நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயில தாளிச்சு வரட்டி எடுங்க. முந்திரியும் பருப்போட ஃபிளம்ஸ் இதையும் இந்த மாதிரி இளம் நெருப்புல ஏ தாளிச்சு எடுத்தீங்கன்னா சரி. இறுதியா அவித்த ஆட்டு வச்சு இந்த மட்டன் மண்டி, அரபிக் மட்டன் மண்டி புரியாணிக்கு தேவையான அவித்தெடுத்த இந்த ஆட்டு இறைச்சை கொஞ்சம் எண்ணெயில் நீங்கள் இந்த மாதிரி வரட்டி எடுக்கணும். வரட்டி எடுக்கிற நேரம் கொஞ்சம் பச்சை மிளகாய், அதாவது பச்சை கொச்சிக்காயையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னு சொன்னால் அதோடு சேர்ந்து அதுவும் வதங்கி இன்னும் கொஞ்சம் சுவையை கொடுக்கும். இந்த மாதிரி அத்தனை பொருட்களையும் நாங்கள் வதக்கி இதை முடிவுக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வர நேரம் ரைஸ் மறுபுறத்தில் நல்ல பதமாகி ரெடியாக இருக்கும். இந்த ரைஸில் வதக்கி எடுத்த அத்தனை பொருட்களையும் நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணோம்னு சொன்னால் மட்டன் மண்டி அரபிக் புரியாணி ரெடி ஆயிரும். முதல்ல பாருங்கள், இந்த கஜு நட்ஸ் அதே போல் ஃப்ளம்ஸையும் நாங்கள் இந்த ரைஸுக்கு மேலே போடுறோம். அதோட வதக்கி எடுத்த கேரட், வெங்காயம் அத்தனையும் சேர்க்குறோம். அத்தனையும் நாங்கள் இந்த ரைஸோடு சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விட வேணும், கலக்க வேண்டும், கிளறி விட வேண்டும். இந்த மாதிரி கிளறி விட்டீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாசுமதி மட்டன் மண்டி புரியாணிக்குரிய இந்த ரைஸில் எல்லாம் மிக்சிங் ஐட்டங்களும் போய் ஒண்டா சேர்ந்து இன்னும் ஒரு சுவையை கொடுக்கும். பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இறுதியாக நாங்கள் என்னத்தை சேர்க்க போகிறோம்டா, இந்த மட்டன் மண்டி ரைஸுக்கு பிரதானமான இந்த ஆட்டு வச்சை நாங்கள் சேர்க்க போகிறோம். அவித்து எண்ணெயில் கொஞ்சம் வரட்டி எடுத்த இந்த ஆட்டிறைச்சை இந்த புரியாணியோடு நாங்கள் இந்த மாதிரி சேர்க்குறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பார்க்கவே வாயூறுதும். அடுத்தது என்ன, சாப்பிட்டா போச்சு, சாப்பிட்றதுக்கு தான் ரெடி ஆகிறோம். இந்த மாதிரி தான் அரபிக் மட்டன் மண்டி புரியாணியை நாங்கள் செய்திருக்கிறோம். உங்களோட வீட்டிலையும் நீங்கள்
மடிவா செய்து பார்க்கலாம். முதலாவதாக இது முதலாவது துடுப்பாட்டத்தை மேற்கொள்கிறார் எங்கட ஷனு அவர்கள். ரைட், சனுவும் சாப்பிட்றதுக்கு ரெடியாகிறாங்க, நானும் சாப்பிட்றதுக்கு ரெடியாகிறேன். வாங்க, நான் எப்படி சாப்பிட்றேன்றதை மட்டும் பாருங்க. ஓகே உறவுகளை, நாங்கள் அரபு நாட்டு அதாவது அரபிக் மட்டன் மண்டி என்ற ஒரு சாப்பாடு இப்போ சாப்பிட போகிறோம். இது ஒரு பிரியாணி ஒரு ஸ்டைலில் உருவாக்கப்பட்ட ஒரு சாப்பாடு தான். அரபு நாடாக இருந்தாலும் எங்களை தமிழ் கலாச்சார முறைப்படி இந்த சாப்பாடை இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் நாங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கு. சாப்பாடு போடணும். பாருங்க இந்த சாப்பாட்டில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி, மட்டன், அதே போல் கஜு, அதே போல் பாருங்க ப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. வித்தியாசமான முறையில் வளமையாக நாங்கள் எங்கட நாட்டு சாப்பாடுகளை தான் நாங்கள் சமைச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க. நான் செய்ய இருக்கிறேன்னு சொல்லி இந்த நண்பன் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருந்தேன். அதால் நான் இங்கே அழைக்கப்பட்டு அந்த விருந்தோம்பலில் நான் பங்கு பெற்று கொண்டிருக்கிறேன். இதுக்கு ஒரு ஷைட் டிஷ் வந்து மாட்டிறச்சி கறி. பாருங்க தந்திருக்கிறாங்க மாட்டிறச்சி கறி. இதுவும் ஒரு அசத்தலான முறையில் சமைக்கப்பட்ட உழைப்பாக தான் இருக்கும். அதே போல் இதுக்கு ஒரு மற்றொரு ஷைட் டிஷ், இது கத்தரிக்காய் சட்னி. அதை பச்சை வச்சிக்காய் கத்தரிக்காய் சின்ன வெங்காயம் போட்டு சமைச்ச சட்னி இருக்கு. இதையும் வச்சு தான் நாங்கள் இதை ஷை டிஷ்ஷுக்கு தந்திருக்கிற பீஃப் கறியையும் நான் இதில் வைக்கிறேன். கத்தரிக்காய் சட்னி அதுலேயும் கொஞ்சம் வைக்கிறேன். அரபிக் மட்டன் மண்டி சாப்பாடு, இதை நான் இப்போ சாப்பிட போகிறேன். பார்ப்போம் இதை சாப்பிட எப்படி இருக்கேன். இங்கே பாருங்கள் மட்டன் இறைச்சலாக எப்படி இருக்கேன்னு சொல்லி. நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா என்ன சொல்கிற அவிச்சு, அதாவது அவிச்சிருக்கிறாங்க. நல்லா நல்லா அவிச்சு இந்த எலும்பை விட்டு சும்மா தொட்டோனையும் பிரிஞ்சு வருது பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த அவிச்சுகள் அப்படி அவிஞ்சிருக்குன்னு பாருங்க. அதோட இந்த ரைஸுக்கு பாருங்க கஜு இருக்கு. நைக்குனையும் குறிப்பிட்டதை போல கஜு, ப்ளம்ஸ், கேரட், ப்ளம்ஸ் நான் இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஆற்றச்சி சும்மா தூக்கலாக இருக்கு. அதே போல் ஒரு மாற்றச்சி கறையும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக தந்துருக்குறாங்க. ஒரு பீஃப் கறி, இதையும் இதோட ஒரு கஜுவையும் நான் வைக்கிறேன். அதோட இந்த ஆற்றச்சையும் அப்படியே வைக்கிறேன். கத்தரிக்காய் சட்னி இதையும் அதோட வைக்கிறேன். டேஸ்ட் பண்ண போறோம் பாருங்க. நல்லா டேஸ்டா இருக்கு, நல்ல சுவையா இருக்கு. வளமைக்கு மாறா எங்களோட நாட்டின் கலாச்சாரம் சார்ந்த உணவுகளை தான் நான் சாப்பிடுறேன். இன்னைக்கு ஒரு அரபிய நாட்டு மட்டன் மண்டி சாப்பாடு, அதாவது அதில் பேர் அப்படி மட்டன் மண்டி ஸ்பெஷல். கிட்டத்தட்ட புரியாணியில் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு சாப்பாடு தான் இது. நல்ல டேஸ்டாக இருக்கு. இதுக்கு சைட் டிஷ் பீஃப் இன்னும் தூக்கலாக இருக்கு. இது இதுக்கு போட்ட ஆடு, நல்ல சாஃப்டா இருக்கு, நல்ல சாஃப்டா இருக்கு. ஓகே நண்பர்களே, இதில் முழு ஒளிப்பதிவு அதாவது முழு வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதை உங்களை வீட்டிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள் இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு. மற்றொரு அசத்தலான
சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றா நான் போடுற ஒளிப்பதிவு எனது சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை உடனடியாக நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாடுமின் சேனலின் ஊடாக நான் உங்கள் ஜஸ்டின் பாடு.